Friends, நம்மளுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மேலே இருக்கக்கூடிய சிகப்பு கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் வரும். இந்த பெல் பட்டன் நீங்கள் டச் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும். இதை மறக்காமல் பண்ணுங்க. வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரிய ரகமான தமட்டை அவரை பற்றி பார்க்கலாம். இந்த அவரை ரகம் இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது என்ன அப்படின்னு தெரியாது. இது நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு அவரை. இது ரொம்ப சத்தானது, நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழையவங்களுக்கு எல்லாமே தெரியும், பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த அவரை இருந்தது. இப்போ மார்க்கெட்டில் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. நம்ம பாரம்பரிய ரகங்கள் முற்றிலுமாக அழிஞ்சிருச்சு. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நிறைய பேர் இதை பற்றின அப்டேட் கேட்கறதுனால இது போடுறேன். இது எவ்வளோ பெரிய காய் வந்திருக்கு பாருங்கள். இது தமட்டை அவரைன்னு சொல்லுவாங்க. இது செடி ரகம். இதுலேயே கொடியும் இருக்குது. கொடி படர விட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செடியை நம்ம வளர்த்துக்கலாம். இது நான் செடி தான் வச்சுருக்கேன், ஒரு பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் வச்சுருக்கு, இன்னும் நிறைய பூ வச்சுருக்கு. இதில் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை பறித்து சமையல் பண்ணிட்டேன். இந்த பூ வச்சுருக்கு. இதில் பாருங்கள், பூவில் அப்படியே பிஞ்சு உருவாகுது. பூச்சி தாக்குதலே இல்லாத ஒரு ரகம்னு சொல்லலாங்க. இது வரைக்கும் இதுக்கு நான் பூச்சி விரட்டி தெளித்ததே இல்லை. அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பயன்பாடு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாலு காய் இருந்தால் போதுங்க, அதிகமாக கூட வேண்டாம். ஒரு வீட்டுக்கு ஒரு செடி இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு தேவையான காய் நம்ம பறிச்சுக்கலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா சமையலில் நம்ம பொரியல் பண்ணலாம், சாம்பாரில் போடலாம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம சமையல் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரகம் இது. இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளுடைய மயூரா கிரியேஷன்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், வருமானமும் பெறலாம். பெறுங்க. இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை நமக்கு வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம இந்த மாதிரி வீட்டு தோட்டங்கள்லையாவது இதை மீட்டெடுக்கலாம். இதெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமல் நம்ம வீட்லேயே தயார் பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒன்றாக இருக்கும். எல்லா காய்கறிகளுடைய சத்துக்களும் குழந்தைகளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இது பாருங்கள், பிஞ்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒரு இது ஒரு செடியில் ஒரு நாலு பிஞ்சு இருந்ததுனாவே போதுங்க, ஒரு நாளைக்கான சமையலுக்கு நம்ம தயார் பண்ணிக்கலாம். இது இன்னுமே நல்லா ஒரு அடி வரைக்கும் வளரக்கூடியது. நான் அப்படியே விட்டுருக்கேன். நம்ம கையில் ஒரு அடி அளவுக்கு இது வளரக்கூடியது. அப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சமையலுக்கு உபயோகப்படும் பாருங்கள். இந்த தமட்டை அவரை வந்து நீங்கள் கட்டாயமாக வீட்டில் வளர்க்கலாம். பெருசாக பூச்சி தாக்குதல் இல்லை. உங்களுக்கு செடியை பார்த்தாலே தெரியும், ரொம்ப அதிக தண்ணியும் இது வந்து தேவைப்படுறதில்ல. ஒரு மக்கு நான் ஒரு நாளைக்கு ஊற்றுவேன் அதிகபட்சமாக, அவ்வளவுதான் தண்ணி ஊற்றுறேன். நம்ம பூச்சி விரட்டி பயிரூக்கி கூட நான் ரொம்ப அதிகமாக இதுக்கு எதுவும் கொடுக்கலைங்க. சும்மா நார்மலாக நம்ம வாரம் ஒரு தடவை ஏதாவது போடும்போது, ஏன்னா இது ஒரு தனியாக ஒரு ஓரமாக வச்சுருக்கேன், அதனால் இது வந்து சரியாக பயிரூக்கிகளுக்கு கிடைக்கிறதில்ல. இருந்தாலும் இதில் நல்ல காய் வச்சுருக்கு. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த தமட்டை அவரையை ரொம்ப நல்ல ஒரு பாரம்பரியமான ரகம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.